Hi friends, welcome to Green Wonder World. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டபுள் பீன்ஸ் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். டபுள் பீன்ஸ் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு பிரியாணி அரிசி இதில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரியாணி அரிசினா 1:1. ஸோ நான் 3 கப் தண்ணி இதில் ஊற்றி அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டேன். 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய், 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாமே ஒன்றா ஊற்றி வச்சுருக்கேன். தயிர், இது ஃபுல்லாக ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு பிரிஞ்சி இலை 2 எடுத்து வச்சுருக்கேன். டபுள் பீன்ஸை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா 2-3 விசில் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிட்டேன், அதனால் நம்ம சால்ட்டு வந்து பார்த்து போட்டுக்கலாம். இது சால்ட்டு, வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமன் நாம் ஜூஸ் எடுத்துக்க போகிறோம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம டபுள் பீன்ஸ் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் ஒன்று ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸை சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாம். இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே டபுள் பீன்ஸில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. டபுள் பீன்ஸ் நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்து காலையில் அதை நல்லா 1-3 விசில், 2-3 விசில் வரைக்கும் நான் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போது 2 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இதையும் இப்போது தக்காளியை இப்போ நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த டபுள் பீன்ஸை இதில் சேர்த்துடலாம். டபுள் பீன்ஸ் நான் தோல் எடுத்துட்டேன். இந்த தோல் எடுத்தாலே உங்களுக்கு 2-2 ஆகிடும். டபுள் பீன்ஸ் நான் நல்லா வேக வச்சுட்டேன், அதனால் சும்மா 1 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். அடுத்ததாக நம்ம இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளோட வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம்.
அடுத்ததாக நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன லெமன் ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம ஊற வச்ச அரிசி, பிரியாணி அரிசி, அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துட போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு கலர் மட்டும் கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா இப்பயே போட்டுக்கோங்க. ஏன்னா இதோட நம்ம குக்கரை மூடிட போகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்க்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே மூடி ஒரே ஒரு விசில் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா அரிசி அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன், குக்கரில் வேறு செய்கிறேன், அதனால் ரொம்ப நேரம் விசில் வச்சோம்னா அரிசி குழஞ்சிடும், நல்லா இருக்காது. ஸோ நான் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். மூடிட்டு நான் விசில் போட்டுடுறேன். கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும்தான், ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரே ஒரு விசில். ஒரு விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தம்மில் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த விசில் ஃபுல்லாக அடங்கட்டும், அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம விசில் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அழகாக, பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம லெமன் போட்டதுனால அரிசி உடையவே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட அட்டகாசமான டபுள் பீன்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட டபுள் பீன்ஸ் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே நினைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.